குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவுடைய அருளால இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. யார் சார் வழி நடத்துறாங்க, நம்மளை எல்லாம் யார் வழி நடத்துறாங்க? ஒரு நல்ல குரு தான் வழி நடத்துறாங்க. நம்ம உறவுகளா நம்மளை வழி நடத்துது, இல்ல நம்ம சொந்தங்கள் வழி நடத்துறாங்களா? இல்லைங்களே, நம்மளுடைய குரு தான் வழி நடத்துறாங்க. நாம நம்புற குரு, அந்த குரு எங்கெங்க இருக்கார்? உள்ளுணர்வாக இருக்கிறார். நீங்க எந்த சுவாமியை வழிபாடு பண்றீங்களோ அவர் தான் உங்களுக்கு குரு. ஏன்னா அவ்வளவு தூரம் யாரையும் நம்பாதவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எல்லாரும் மீதுமே ஒரு சந்தேக கண்ணை கண்டிப்பாக வைப்பவர்கள். அது ஒண்ணு தப்பே கிடையாது. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், விருச்சிக ராசிக்காரர்கள் ஓடி ஓடி உழைக்கலாம், தப்பில்லை. ஆனா ஓடி ஓடி யாருக்காகவும் ஒத்தாசைகள் செய்யாதீங்க. பிரயோஜனம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. நம்ம என்ன ஒத்தாசைகள் பண்ணி என்னதான் பரிணாம வளர்ச்சிகளை எடுத்துரைத்து மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாழ்ந்தாலும் உங்களையும் இந்த உலகம் பகையாக தான் பார்க்கும். உங்களையும் இந்த உலகம் ஆசைக்காரராகத்தான் பார்க்கும். உண்மையிலே ஆசையின் மீது அவ்வளவாக அபிப்பிராயம் இல்லாதவர்கள் துளாராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள். ஒரு மூணு ராசிக்கு ஆசையின் மீது அபிவிரதம் ரொம்ப ஆசை இருக்காது. துலா, விருச்சகம், கும்பம், உண்மை. அதுல விருச்சகம் முதலிடத்துல இருக்கு. ஏன்னா நட்பு பெறக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ உண்டு. நண்பனை ரொம்ப நம்பக்கூடியவர்கள், தனக்கு நம்பிக்கையாக இருப்பவர்கள் நண்பர்கள் நினைக்கக்கூடியவர்கள், தோழமை. உங்க நண்பர்களால மட்டும்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் முன்னேற முடியும், இது நம்புங்க. சொந்தத்தினால இல்ல, உறவுனால இல்ல, நண்பர்களால மட்டும்தான் முன்னேற முடியும். அது நல்ல நட்பை தொடரணும். சும்மா பிரயோஜனமே இல்லாம நம்மளை நல்ல கெட்ட வழிக்கு இழுத்துட்டு போறவன் எல்லாம் நண்பன் கிடையாது. பிரயோஜனமா இருக்கிறவன் தான் நண்பன். பிரயோஜனம்னா என்ன? தம்பி, நீ வந்து ஃபினான்சியலா ப்ராப்ளமா இருக்கா? தங்கச்சி, உனக்கு ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருக்கா? உன்னை யார் உயர்த்துறாருங்களோ ஃபினான்சியல் ரீதியாக, அவர்கள் தான் நல்ல நண்பர்கள். பினான்சியல் ரீதியா உயர்த்தணும்னா முதல் விஷயம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அறிவுரை சொல்லக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் உலகத்துல நிறைய பேர் அறிவுரை தான் சொல்றான், ஆறுதலே கிடையாது. ஏன்னா எல்லாருமே என்ன பண்றான், நாம எப்ப கெட்டு போவோம், நாம எப்ப அழிஞ்சு போவோம், இவன் என்னடா உயரமா போயிட்டே இருக்கிறானே, இந்த பொண்ணு என்னடா உயரமா போயிட்டே இருக்க வாழ்க்கையில. நாம வந்து, நான் கிட்டத்தட்ட 40 வருஷமா தொழில் நடத்துறேன் சார், எனக்கு கிடைக்காத புகழ் இந்த 14 வருஷம் 15 10 வருஷம் தான் சார் ஆகுது. இந்த ஆள் வந்து இந்த ஆள் இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரு, எப்படி சார் புகழ் கிடைக்குது, என்ன சார் பண்றாரு இந்த ஆளு? இப்படி பகையை கொண்டு போயிட்டு இருக்கிறார்கள். ஆனா ஒரிஜினலா என்ன தெரியுமா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய திறமை இருக்கும். அந்த திறமைய எதிர்பார்ப்பே இல்லாம வெளிப்படுத்துவாங்க, அதுதான் விருச்சகம். அப்ப புரியுதா, விருச்சிக ராசிக்காரர்கள் ஏன் வந்து முன்னேற்றத்துக்கு வராங்க, ஏன் வந்து அவங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்கன்னு? ஒரு மனிதனுக்கு ஒரு திறமை, சமைக்கிறது ஒரு திறமை, நல்ல சமையல் கலை நிபுணர்கள், கலை உலகத்தில் இருப்பவர்கள், டெக்னிக்கல் மூல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐடியில இருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசியில இருப்பாங்க, ஐடி பீப்புள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அது மாதிரி பயணங்கள், ஒரு நாடு விட்டு நாடு போய் தங்கி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் விருச்சிக ராசியில இருப்பாங்க. எப்படி சார் இவங்க வந்து, ஆனா இவங்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, எப்படி இந்த ஆள் 10 வருஷத்துல பெரிய ஆள் ஆயிட்டாங்குவான், 10 வருஷம் எப்படி பெரிய ஆள் ஆனா? திறமை. அதை விட என்னன்னா, எதிர்பார்ப்பு இல்லாம வண்டியை ஓட்டுறது, அதான் முக்கியம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் காசு, இந்த இடத்துல காசை வை அப்பதான் நான் பேசுவேன், இந்த இடத்துல காசை வை அப்பதான் நான் சமையல் பண்ணுவேன், இந்த இடத்துல காசை வை
அவதான் வேலை பார்ப்பேன். அப்படி சொல்றவங்க கிடையாது. அப்படி சொல்லி அவங்க பண்றதா இருந்தா இவங்களுக்கு வராது. ஆனா அதே விருச்சகராசியை போய் நீ 10 மணிக்குள் இந்த வேலையை முடித்து கொடுக்க வேண்டும் இல்லைன்னா உனக்கு உதை அப்படின்னு சொன்னாலும் பிடிக்காது. அதாவது 10 மணிக்குள்ள முடிக்கணும், உன்னை நம்பிதான் இந்த கம்பெனி இருக்கு, 10 மணிக்குள்ள எனக்கு இதை முடிச்சு கொடு, உன்னை நம்பிதான் என் வாழ்க்கை இருக்கு, 10 மணிக்குள்ள இதை முடிச்சு கொடு, உன்னாலதான் இந்த லைஃப் மாறணும், இந்த டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கணும்னு சொன்னா உயிரை கொடுப்பாங்க. அதே நேரத்துல 10 மணிக்கு பிறகு நீ பண்ணலைன்னா உன் கழுத்தை வெட்டப்படும் அப்படின்னு சொன்னா போற எனக்கு அது வேலையே வேணான்னு போவாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் இப்ப இந்த நட்பு குருவின் பலத்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறது. நண்பர்கள் மூலமாக யோகம், பினான்சியல் ப்ராப்ளங்கள் கிளியர் ஆகக்கூடிய நேரம், ஒரு சில உண்மை மனிதர்களை உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம், உண்மையை நிறைய உணர்த்துவார் பகவான். இந்த குரு என்ன பண்ண போறாரு, இந்த வக்கர பெயர்ச்சியில இந்த விருச்சிக ராசிக்கு நிறைய உண்மைகளை உணர்த்த போறார். அப்படின்னா என்னங்க, என் மேல நீ யார் அன்பு வச்சிருக்க, உண்மையான அன்பா? ஒருத்தர் எனக்கு டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் போடுவார், குட் ஈவினிங் மெசேஜ் போடுவார். கொஞ்ச நாள் அந்த மெசேஜ் வரல, ஒரு 5 நாள் நான் திருப்பி ஃபோன் அடிச்சு அவர்கிட்ட ஒரு மெசேஜில் கேட்டேன், என்னங்க மெசேஜ் வரல, என்னாச்சு, எப்படி இருக்கீங்க? அவர் சாதாரண மனுஷன், அவர் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண மனுஷன். அவர் வந்து ஃபார்வர்ட் மெசேஜ் கூட ஃபார்வர்டு மெசேஜிங்கிறது வேற, நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது வந்து அவங்க பொழுதுபோக்கு பண்ணுவாங்க, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவர் நமக்கு ஸ்பெஷலாக போடுவார், ஸ்பெஷல்னா என் பேரை போட்டு, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும், எப்படி இருக்கீங்க, காலை வணக்கம், இன்றைய நாள் உங்களால் எனக்கு நல்லது நடக்கணும், இப்படி போடுவார். ஒரு 5 நாள் கழிச்சு வரல மெசேஜ் வந்து, ஒரு 5 நாள் வரல, ஒரு 6வது நாள் திருப்பி அடிச்சு அவர்கிட்ட மெசேஜ் இல்லை கேட்குறேன், நம்பவே மாட்டீங்க, அவர் எனக்கு வந்து அடுத்து ஃபோன் பண்ணி பேசினாருங்க, உண்மை, நான் எல்லாருக்கும் மெசேஜ் போட்டிருக்கேன், 5 நாள்ல நான் இருக்கனா இல்லையானே யாரும் என்னை கேட்கல, உங்களுக்கு மட்டும் எப்படி கேட்க தோணுது, இதுக்கு தாங்க நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கினார், உண்மையிலேயே சொல்றேன். அவரு ஏன் 5 நாளா போடாது, நான் 3 நாளுக்கு பிறகு தான் பாக்குறேன் இந்த மெசேஜை காணுமே அப்படின்னு, என்ன இவர் போடுவார் காணுமே அப்படின்னு 3 நாளைக்கு பிறகு தான் என் மைண்டுக்கு வருது. ஆனா இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம். நான் அவருக்கு போன் அடிக்கணும்னு நினைக்கல, இந்த பதிவை கூட அவர் பார்த்துட்டு இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே அவருக்கு நான் நினைக்கல, நான் இப்ப ஓப்பனாவே சொல்றேன், கடவுள் என்கிட்ட உணர்த்துறார். 3 நாள் கழிச்சு அந்த ஆள் காணும், இந்த இடத்துல வரல, சாயந்தரம் மெசேஜ் போடுவார், அதாவது சிவனை வந்து வணங்குறாங்க சாயந்தரத்துல போடுவார், காலையில பெருமாள் வணங்குறேன்னுவார், இந்த இரவு எனக்கு நல்லா இருக்கணுங்க, நான் வந்து எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணுங்க, இதுதான் அவர் போடுவார், வேற ஒன்றுமே போட மாட்டார். 4வது நாள் பாக்குறேன் வரல, 5வது நாள் நான் அவருக்கு மெசேஜ் போடுறேன், அடிக்கிறாரு போனு, எனக்கு எந்த உறவும் என்ன கேட்கலைங்க, அழகாரு மனுஷன். ஏறத்தாழ பாத்தீங்கன்னா 45ல இருந்து 50 வயசு இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கங்க, என்னை யாரும் கேட்கல, பரமான சில உதவிகள் செய்தோம், அது வேற விஷயம், என்னால் முடிஞ்சது தான் நான் செய்ய முடியும், வேற எதுவும் பண்ணல, என்னால் முடிஞ்சது நான் அவருக்கு செஞ்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு சொல்ல வர இந்த வார்த்தையை, இதுதான் விருச்சகத்துக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு உறவையும் அடிக்கல, எங்க போனாங்க அந்த உறவுகள், ஆனா அந்த ஒரு குருவா ஒரு நண்பனா நான் அந்த இடத்துல போயிருக்கேன், ஆனா போக வச்சது ஆண்டவன், அது வேற விஷயம், நான் ஒண்ணுமே பண்ணல. இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு இந்த இடத்துல நம்பிக்கையை கொடுக்க போகிறார், உங்களுடைய பலத்திற்கு பணம் கிடைக்க போகிறது, பலத்திற்கு பதவி கிடைக்க போகிறது, உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இறைவன் எடுத்துட்டு போறாரு.
அதனால யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணலையே, யாரும் நம்மளை விட்டு விலகிறாங்களே, யாரும் நம்மளை விலக்கிட்டாங்களே, இதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க விருச்சிக ராசிக்காரர்களே. உங்களோடு விருப்பமானவர்கள் என்றும் உங்களோடு பயணத்தில் இருப்பார்கள். விருப்பம் இருப்பது போல் நடிப்பவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். அவனை விலக்கிடுவான். வியாபாரத்துல புது யுக்தியை இப்போது நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய நேரம். அரசியலில் மிகப்பெரிய முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம். உங்களை நிறைய பேர் இந்த நேரத்துல வந்து தப்பான அபிப்பிராயத்துல பேசுவாங்க. எதையும் தாட் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க சைலண்ட் மோட்லயே செயல்படுவீங்க. நீங்க இந்த உலகத்துல இருக்கீங்களா இல்லையானே பல பேருக்கு தெரியாது. இதான் இந்த வக்கர பயிற்சி காலம். இதனால உங்களுக்கு இழப்பு கிடையாது விருச்சகராசிக்காரர்கள். விநாயக பெருமானை அதிகம் வழிபாடு செய்யுங்க. குரு பகவானை அதிகம் வழிபாடு செய்யுங்க. இந்த குருவுடைய ஆசீர்வாதம், இந்த விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக இந்த விருச்சிக ராசிக்கு கிடைக்குது. எங்க போனாலும், வெளியூர் போனாலும், வெளிநாடு போனாலும், ஒரு சூறக்காய் தேங்காய் ஒன்று போட்டு உடைச்சிட்டு விருச்சிக ராசிக்கார வெளியில போங்க. சில நட்புகளை எழுதி வச்சு சில நட்புகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. நட்புகளோடு உங்களுடைய பயணத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. நல்ல நட்புகளோடு பிடித்தமானவர்களோடு அதிகம் பேசுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரத்தை குரு பகவான் கொடுக்கிறார். சமயோஜிதமாக சில முன்னேற்றங்களை எடுக்க போறீங்க, சில முடிவுகள் எடுக்க போறீங்க. முக்கியமா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்க போகுது. இந்த வக்கர பயிற்சி காலத்துல உங்களுக்கு விசேஷ காரியங்கள் நடக்க போகுது, சுப காரியங்கள். உங்க வீட்டுல ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸையாச்சும் கூட்டு நீங்க சாப்பாடு போடணும். டெஃபினெட்லி வாழை இலை விருந்து கொடுக்கக்கூடிய நேரம் இந்த விருச்சகத்திற்கு உண்டு. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், அது மாதிரி ஏதாவது ஒரு பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பேங்க் சம்பந்தமா பணம் கிடைக்கக்கூடிய நேரம், நகை வாங்கக்கூடிய நேரம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பினான்சியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குரு சப்போர்ட்ல உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இங்க எங்கேயுமே ப்ராப்ளம் வரல, வராது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் குரு வழிபாடு, விநாயகர் வழிபாடு அதிகம் செய். நிச்சயமாக சித்தர்கள் ஆசி உங்களுக்கு என்னைக்குமே ஏற்படும். மனம் தளராமல் இருங்கள். குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வை ஏற்படுத்தும், நல்லதே நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள்.